ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஒரு சில பொண்ணுங்க பசங்களை பணத்துக்காக உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நிறைய பசங்களுக்கு தெரியறதில்ல. அப்படிப்பட்ட கேர்ள்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நீங்கள் எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஒரு சில பொண்ணுங்க பசங்கக்கிட்ட என்ன ரீசனுக்காக பழகுறாங்க அப்படின்னா பணம், ஹை ஃபைவான ஒரு லைஃப் ஸ்டைல், சோசியல் ஸ்டேட்டஸ், இதை தாண்டி அவங்களுடைய பவர். இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னுடைய லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்ஸான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பசங்களை ஈஸியாக மயக்கிடுறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அழகு, ரெண்டாவது வந்து இவங்களுடைய அழகான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இதை தாண்டி இவங்களுடைய ஸ்வீட்ஸான வேர்ட்ஸ். எந்த பையன்கிட்ட எப்படி பேசுனா பணத்தை கறக்க முடியும், இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நிறைய பொண்ணுங்க வந்து நிறைய பசங்கக்கிட்ட யூஸ் பண்ணி பணமாகவோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயத்தை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான பொண்ணுங்களை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுடைய மெசேஜ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதாவது ஏதாவது ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னர்ஸ் வாங்கணும், ஸோ நீ வந்து வாங்கி கொடுத்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும், நீ வாங்கி கொடுக்குற பொருள் எப்பயுமே என்னை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்ஸியாகவும் ரொமான்டிக்காகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பசங்க வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுடைய மணியை உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க. நம்பர் டூ, இவங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் டைப், என்ன ரீசனுக்காக உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சுவும் இந்த பொண்ணு பணத்துக்காக தான் பழகிறாங்களா இல்லை லவ்வுக்காக பழகிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபைவான லைஃப் ஸ்டைலுக்காகவே உங்கள்கிட்ட பணத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து பணத்துக்காக மட்டும்தான் பழகிறாங்க. உங்களுடைய நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இன்டென்ஷன் தான் முக்கியம். நம்பர் த்ரீ, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே தெரியும். ஸோ அந்த வீக்னஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ பணத்தை கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை கறப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ உங்களுடைய வீக்னஸை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அவேர்னஸாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கடைசியில் விபூதி தான் உங்களுக்கு மிஞ்சும். இந்த பொண்ணுங்கக்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக இவங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது, இவன் நம்ம கேட்குற விஷயத்தை கொடுக்கவே மாட்டான், ஆனால் இவன் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக நம்ம கூட பழகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ப்ராப்பராக கால் மெசேஜ் எதுவுமே இருக்காது. அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் கூட ப்ராப்பராக, அதாவது நீங்கள் பணம் கொடுக்கும்பொழுது பழகுன அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். நம்பர் டூ, நீங்கள் பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பே பண்ண சொல்கிறீங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நடக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அவங்க ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்கிற பிளானுக்கு அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு லவ்வுக்காகலாம் அவங்க கூட பழகலை, பணத்துக்காக மட்டும்தான் பழகுறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களே வாலண்டியராக வந்து பே பண்ணுவாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து நீங்கள் ஒரு பில் ஒரு 100 ரூபா வருது அப்படின்னா அந்த பொண்ணே வாலண்டியராக எடுத்து கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது கொடுக்குறாங்களோ பே பண்ணுறாங்களோ இல்லையோ எடுத்து வெளியேவாவது காட்ட செய்வாங்க. ஆனால் இந்த கோல்டு டிகர்ஸ், அதாவது பணத்துக்காக மட்டும்தான் கூட பழகிறாங்க அப்படின்னா அவங்க பர்ஸையே எடுக்க மாட்டாங்க, எப்பயுமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க டேபிளில், இல்லை ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே சாப்பிட்டுட்டு ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய ஹை ஃபைவான லைஃப்லேருந்து எப்பயுமே ஸ்டெப் டவுன் ஆக மாட்டாங்க. ஃபைனலாக இன்னும் சிம்பிளாக இவங்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த கம்மியான பீரியடில் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களுடைய செலவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நோட் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய டைம் இவங்க கூட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இஷ்யூ வரும். அந்த அளவுக்கு ஹை ஃபைவான ஒரு லைஃபை தான் இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்துக்கிட்டு ஃபினான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பொண்ணு உங்களை மட்டும் கிடையாது, நிறைய பசங்கக்கிட்ட இந்த மாதிரியான பேட்டர்னில் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து செக்ஸியாக பேசி எப்படியாவது
அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோல்டு டிகர்ஸ்ட்டு இருந்து நீங்கள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்டே அவேவாக இருக்கிறது உங்களுடைய லைஃபுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பணத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஆமாம் ப்ரோ என்னுடைய ஆள் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க தேவை கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆகி ஒரு நல்ல பணத்தை தேடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய பணத்தையும் இல்லை உங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் நீங்கள் ப்ராப்பராக சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரியான பொண்ணுங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு நாள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.